தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமையாகின்று நாம் இறைவனின் அன்பையும் அருளையும் இரக்கத்தையும் மீண்டும் ஒரு முறை நாம் நினைவு கொண்டு வரவும், அவருடைய அன்பை நம்முடைய இதயத்தில் தாங்கி அவருக்கு ஏற்றவர்களாக நாம் வாழவும் இன்றைய திருப்பலியானது நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. எனவே இறைவன் நம்மை அன்பு செய்கின்றார். அவருடைய அன்பை நம்முடைய இதயங்களில் நாம் ஊற்றி நிரப்பி நாமும் அதே அன்பால் பிறரை அன்பு செய்ய தேவையான அருளை இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். நவம்பர் மாதத்திலே நாம் இருக்கின்றோம். இறந்தவர்களை சிறப்பான விதத்தில் நினைவு கூறுகின்றோம். நாம் அனைவரும் ஒரு நாள் விண்ணகத்திற்கு சென்று சேர வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்பதை நாம் நினைவிற்கு கொண்டு வருவோம். அதைத்தான் தூய பவுல் இன்றைய முதல் வாசகத்திலே நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். விண்ணகமே நம் தாய் நாடு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உலகிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்தியா நம்முடைய தாய் நாடு என்று நாம் சொல்லுகின்றோம். இருப்பினும் கிறிஸ்தவர்களாகி நமக்கு விண்ணகம்தான் நம் தாய் நாடு என்பதை நாம் உணர வேண்டும். நாம் அனைவரும் அந்த தாய் நாட்டின் அங்கத்தினர்களாக இருக்கின்றோம். நாம் அனைவரும் அங்கு சென்று சேர வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்பதை நினைவில் கொண்டு விண்ணகத்தை நம் குறிக்கோளாக கொண்டு நாம் செயல்பட தேவையான அருளை இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இந்த திருப்பலியானது சிஸ்டர்ஸ் ஆஃப் செயின்ட் ஜோசப் ஆஃப் ஆனசி அருட் சகோதரிகளுடைய இறந்த பெற்றோர்களுக்காக இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். மேலும் இறந்த அவருடைய சகோதரிகளுக்காகவும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இறந்த இவர்கள் அனைவரும் இறைவனின் இரக்கத்தினால் அருளினாலும் அவருடைய பாவங்களிலிருந்து மன்னிப்பு அடைந்து அவர்கள் நிலையான வாழ்வை, விண்ணக வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபிப்போம். அதோடு இறந்த தெரேசி சூசை, மரிய சூசை, மரிய சுவாமிநாதன், ஆரோக்கியதாஸ் ரவி, ஜாய்ஸ் வில்லியம், ஜோசப் வில்லியம், யாரும் நினையாத ஆன்மாக்கள் அனைவரையும் இந்த திருப்பலியிலே நாம் நினைவு கூர்ந்து மன்றாடுவோம். இறைவன் இவர்கள் அனைவருக்கும் நிலையான வாழ்வை பரிசாக அளிப்பாராக. இந்த கருத்துக்களோடு நாம் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலியானது இறைவனுக்கு உகந்ததாக இருக்க நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்களுக்காக மனவருந்தி இறைவனின் மன்னிப்பை மன்றாடி தகுதியான உள்ளத்தோடு இந்த திருப்பலியை அர்ப்பணிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக எல்லாம் வல்ல இறைவா அன்பார்ந்தவும் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம் இவ்வாறு விண்ணகக் கொடைகளின் ஊற்றாகிய திரைதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கிறோம். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 3:17-4:1 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் என்னை போல் வாழுங்கள். நாங்கள் உங்களுக்கு காட்டிய முன்மாதிரியின்படி வாழ்பவர்களை பின்பற்றுங்கள். கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைவர்களாய் நடப்போர் பலர் உள்ளனர். அவர்களை பற்றி மீண்டும் மீண்டும் உங்களிடம் கூறியுள்ளேன். இப்பொழுது கண்ணீரோடு சொல்கிறேன், அழிவே அவர்கள் முடிவு, வயிறே அவர்கள் தெய்வம், மானக்கேடே அவர்கள் பெருமை. அவர்கள் எண்ணுவதெல்லாம் மண்ணுலகை சார்ந்தவை பற்றியே. நமக்கோ விண்ணகமே தாய்நாடு. அங்கிருந்தான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கிறோம். அவர் தமது ஆற்றலால் தாழ்வுக்குரிய நம் உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் சாயலாக உருமாற்றவும் அனைத்தையும் தமக்கு பணிய வைக்கவும் வல்லவர். ஆகவே என் அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகளே, என் வாஞ்சைக்கு உரியவர்களே, நீங்களே என் மகிழ்ச்சி, நீங்களே என் வெற்றி வாகை. அன்பர்களே, ஆண்டவரோடு உள்ள உறவில் நிலைத்திருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. நம் பதில், அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். நம் பதில், அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரின் திருக்குளத்தார் அங்கே செல்கின்றனர். இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளையில் கிணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்துவார்கள். நம் பதில், அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். நம் பதில், அகமகிழ்வோடு ஆண்டவரின் இல்லத்திற்கு போவோம். வார்த்தையை கடைப்பிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகின்றது. நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் என அதனால் அறிந்து கொள்ளலாம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 16 இறை வசனங்கள் 1-8 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது,
செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. தலைவர் அவரை கூப்பிட்டு, உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன? உன் பொறுப்பிலுள்ள கணக்கை ஒப்படையும். நீர் இனி வீட்டு பொறுப்பாளராய் இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார். அந்த வீட்டு பொறுப்பாளர், நான் என்ன செய்வேன்? வீட்டு பொறுப்பிலிருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிடப் போகிறாரே. மண் வெட்டவோ என்னால் இயலாது. இறந்து உண்ணவும் வெட்கமாய் இருக்கிறது. வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும் பொழுது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டுமென்று எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லி கொண்டார். பின்பு அவர் தம் தலைவரிடம் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார். முதலாவதாக வந்தவரிடம், நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர், 100 குடம் எண்ணெய் என்றார். வீட்டு பொறுப்பாளர் அவரிடம், இதோ உம் கடன் சீட்டு, உட்கார்ந்து 50 என்று உடனே எழுதும் என்றார். பின்பு அடுத்தவரிடம், நீர் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர், 100 மூடை கோதுமை என்றார். அவர், இதோ உம் கடன் சீட்டு, 80 என்று எழுதும் என்றார். நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினரிடத்தில் மிக்க முன்மதியுள்ளவர்களாய் நடந்து கொள்கிறார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தெனாலிராமன் மிகவும் புத்தி கூர்மையான மனிதர் என்பது நமக்கு தெரியும். அரசவையிலே ஒரு நாள் அவர் அரசரை கோபமடை செய்யுமாறு ஏதோ ஒரு செயலை செய்துவிட்டார். எனவே அரசர் தெனாலிராமனை பார்த்து, இனிமேல் என் முகத்திலே நீ விழிக்காதே, அரசை விட்டு வெளியே போ என்று சொல்லிவிட்டார். எனவே அரசவையிலிருந்து தெனாலிராமன் வெளியேறினார். அடுத்த நாள் அரசர் நகர்வலம் வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது எல்லா மக்களும் வழியோரம் நின்று அரசரை பார்த்து அவரை வணங்கினார்கள். அங்கே தலையிலே பானையை கவிழ்த்தவாறு ஒரு மனிதன் நின்று கொண்டிருந்தான். இதை பார்த்தவுடனே அரசருக்கு வினோதமாக இருந்தது. யார் அந்த மனிதர்? எல்லோரும் என்னை பார்த்து மகிழ்ச்சியோடு என்னை வணங்குகின்ற சூழலிலே இங்கு ஒரு மனிதன் தலையிலே பானையை கவிழ்த்து கொண்டு நின்று கொண்டிருக்கின்றாரே என்று சொல்லி தன்னுடைய பணியாளர்கள் ஒருவரிடம் அவரை அரண்மனைக்கு வந்து என்னை பார்க்க சொல் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அடுத்த நாள் அரண்மனையிலே அரசரை பார்ப்பதற்காக அந்த பானையை கவிழ்த்து கொண்டிருந்த மனிதர் வந்தார். இப்பொழுதும் அவர் தலையிலே பானையை கவிழ்த்து கொண்டுதான் இருந்தார். அரசர் இதை பார்த்து நகைச்சுவையோடு, யார் இந்த மனிதர்? எல்லோரும் என்னை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்ற சூழலில் இந்த நாட்டிலே நீர் மட்டும் என்னுடைய முகத்தை கூட பார்க்காமல் பானையை தலையிலே கவிழ்த்து கொண்டு நின்று கொண்டிருக்கின்றீரே, நீ யார் என்று கேட்டார். அப்பொழுது சொன்னார், நான் தான் தெனாலிராமன் அரசே. என்னுடைய முகத்திலே விழிக்காதே என்று சொல்லி நீங்கள் என்னை அனுப்பிவிட்டீர்கள். ஆகவே நான் உங்களுடைய முகத்திலே நான் விழிக்க விரும்பவில்லை. நீங்கள் என்னை பார்க்கக்கூடாது என்பதற்காக நான் இந்த பானையை தலையிலே கவிழ்த்து கொண்டேன். இருந்தாலும் என்னுடைய கண்களுக்கு நேராக 2 ஓட்டைகள் இருக்கின்றன. அதன் வழியாக நான் உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தேன். ஏனென்றால் நீங்கள்தான் என்னை பார்க்க விரும்பவில்லை, தவிர நான் உங்களை பார்க்க வேண்டும் என்று தான் நினைத்தேன். உங்களை பார்ப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. ஆகவே எல்லோரோடும் சேர்ந்து உங்களை நானும் சந்தித்து மகிழ்ந்தேன், பார்த்து மகிழ்ந்தேன் என்று சொன்னார். அவருடைய அறிவு கூர்மையை மீண்டும் அரசர் வியந்து அவருடைய தவறை மன்னித்து அவரை மீண்டும் ஏற்றுக்கொண்டார். இந்த நற்செய்தியிலே
வீட்டு பொறுப்பாளராக இருந்த மனிதர் தலைவரால் பாராட்டப்படுகின்றார். அந்த மனிதர் செய்த செயல் சரியான செயல் அல்ல, கண்டிப்பாக நேர்மையற்ற செயலை செய்த அந்த மனிதர் தலைவரால் பாராட்டப்படுகின்றார். இந்த ஓமையை இயேசு சொன்ன பொழுது எல்லோருக்கும் ஆச்சரியமாகத்தான் இருந்திருக்கும். அவர் செய்தது மோசமான செயல். தலைவருடைய வீட்டு பொறுப்பாளராக கண்காணிப்பாளராக இருந்து அவர் தன் பணியை ஒழுங்காக செய்யவில்லை, ஆகவே அவரை பொறுப்பிலிருந்து நீக்கிவிடுவதாக தலைவர் சொல்கின்றார். ஆனால் இந்த மனிதர் என்ன செய்கின்றார் பாருங்கள், தலைவர் என்னை வேலையிலிருந்து எடுத்துவிட்டால் நான் என்ன செய்வது, என்னால் வேலை செய்ய முடியாது. ஆகவே அவன் ஒரு அறிவு கூர்மையோடு ஒரு செயலை செய்கின்றான். தன் தலைவரிடம் கடன் பெற்றவளை அழைத்து, இதோ 100 கலன் என்னை பெற்றிருக்கிறாயா, 50 என்று எழுது என்று சொல்கின்றான். 100 மூட்டை கோதுமை பெற்றிருக்கின்றாயா, 80 என்று எழுது என்று சொல்கின்றான். யாருடைய பணத்தை யார் குறைத்து சொல்வது, யாரிடம் வாங்கிய கடனை யார் குறைத்து கேட்பது, இது தலைவருடைய சொத்து. ஆனால் என்ன செய்கின்றான் பாருங்கள், தலைவருடைய சொத்தை இவன் தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்திக் கொள்ளுகின்றான். ஆனால் தலைவர் அவரை பாராட்டுகின்றார். ஏன் பாராட்டுகின்றார், அவனுடைய அநியாயமான செயலுக்காக அல்ல, அவன் செய்த செயலுக்காக அல்ல. அவன் செய்த செயல் நேர்மையில்லாத செயல் என்பது நமக்கு தெரியும், அதற்காக அல்ல. அவன் எவ்வளவு முன்மதியோடு செயல்படுகின்றான் பாருங்கள். தலைவர் என்னை வேலையிலிருந்து எடுத்துவிட்டால் நான் எப்படி என்னுடைய பிழைப்பை நடத்துவது என்பது எனக்கு தெரியும் என்று சொல்லி அவன் செயல்படுகின்றான். பின்னால் வரக்கூடிய கேட்டுக்கு தன்னை முன்பாகவே தயாரித்துக் கொள்ளுகின்றான். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தின் மக்கள் எந்த அளவுக்கு முன்மதியோடு செயல்படுகிறார்கள் என்று பாருங்கள் என்று இயேசு சொல்கின்றார். இந்த உலகத்தினுடைய மக்கள் முன்மதியோடு செயல்படுகின்றார்கள். ஒளியின் மக்களை விட, கடவுளின் மக்களை விட இந்த உலகத்தின் மக்கள், தீயோனின் மக்கள், தீயோனை சார்ந்திருக்கின்ற மக்கள் எந்த அளவுக்கு முன்மதியோடு செயல்படுகின்றார்களே. அப்ப இறைவனை சார்ந்த மக்கள், ஒளியின் மக்கள் எவ்வளவு முன்மதியோடு செயல்பட வேண்டும். இந்த உலக வாழ்வின் இறுதியிலே நாம் விண்ணகத்துக்கு சென்று சேர வேண்டியவர்களாக இருக்கின்றோமே, அதற்காக நம்மை நாம் தயாரிக்க வேண்டும் அல்லவா, முன்மதியோடு இந்த உலகத்திலே செயல்பட வேண்டும் அல்லவா. ஒளியின் மக்களாக, கடவுளின் மக்களாக இருக்கின்ற நாம் எவ்வளவு சிந்திக்க வேண்டும், சிந்தித்து நான் கண்டிப்பாக ஒரு நாள் இறைவனை சென்று சேர வேண்டும், விண்ணகம்தான் என்னுடைய தாய்நாடு, அந்த தாய்நாட்டை அடைவதற்காக நான் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எவ்வளவு முன்மதியோடு நாம் செயல்பட வேண்டும் அல்லவா என்பதைத்தான் இயேசு இந்த ஓமையின் வாயிலாக நமக்கு எடுத்து சொல்கின்றார். அன்பார்ந்தவர்களே, சாதாரண மக்கள், அழகின் மக்கள் இந்த அளவுக்கு முன்மதியோடு செயல்படுகின்ற பொழுது ஏன் நாம் செயல்படக்கூடாது? நம்முடைய நேர்மையற்ற செயல்களால் நாம் விண்ணகத்தை பரிசாக பெற்றுக்கொள்ள முடியாது, மாறாக நம்முடைய முன்மதியினால் கண்டிப்பாக நாம் விண்ணகத்தை பரிசாக பெற்றுக்கொள்ள முடியும். அதற்காக நம்மை நாமே தயாரிக்க முடியும். இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது அந்த அளவுக்கு அறிவு கூர்மையோடு நாம் செயல்பட வேண்டும். எப்படி விண்ணகத்தை அடைவது, எப்படி விண்ணகத்தை உரிமையாக்கிக் கொள்வது, எப்படி கடவுளை நாம் சென்று சேர்வது என்ற சிந்தனையோடு நாம் செயல்பட வேண்டும். இதுதான் நமக்கு கொடுக்கப்படுகின்ற அழைப்பு என்பதை அன்பார்ந்தவர்களே இன்று உணர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். இப்படிப்பட்ட முன்மதியோடு செயல்பட்டு இறைவனை நாம் அடைய விண்ணகத்தை உரிமையாக்கிக் கொள்ள இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடி கேட்போம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். அன்பார்ந்த உன் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கியருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பீடுங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து ரத்தமும் தண்ணீரும் வடிந்தோட செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப்பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகழ்ந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர்வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து இறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட
செயின்ட் ஜோசப் ஆஃப் ஆனசி அருட் சகோதரிகள், இந்த சபையை சார்ந்த அருட் சகோதரிகளுடைய பெற்றோர் தெரசி சூசை, மரிய சூசை, மரிய சுவாமிநாதன், ஆரோக்கியதாஸ் ரவி, ஜாய்ஸ் வில்லியம், ஜோசப் வில்லியம், யாரும் நினையாத ஆன்மாக்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். உன் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித ஜான் போஸ்கோ, இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. விண்ணகத்தை நாம் உரிமையாக்கிக் கொள்ள, விண்ணகமே நம் தாய் நாடு என்பதை நம் மனக்கண் முன்பாக கொண்டு நாம் செயல்பட, முன்மதியோடு நாம் வாழ்ந்து விண்ணகத்தை நாம் அடைய தேவையான அருளை விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே. தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இம்மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும், எனது ஆன்மா நலமடையும். Thank you.
மனித இனத்தின் மீது உமக்குள்ள அளவற்ற அன்புக்கு கைமாறாக மிகுந்த மறதியும் அலட்சியமும் நிறைந்து நிந்தையுமே அடைய பெறுகின்ற இனிய இயேசுவே, உமது அன்பான இதயம் எல்லா இடங்களிலும் பெறுகின்ற மறதி நிந்தைகளையெல்லாம் சிறப்பான வழிபாட்டு முயற்சியால் பரிகரிக்க விரும்பி உமது பீடத்தின் முன்பாக பணிந்து வணங்குகின்றோம். நீர் அடையும் இத்தகைய கொடிய அவமான செயல்களுக்கு நாங்களும் காரணமாயிருக்கிறோம் என்பதை உணர்ந்து அவற்றை முழு மனதோடு வெறுத்து ஒதுக்கும் எங்களை மன்னிக்குமாறு பணிவோடு உம்மை மன்றாடுகின்றோம். நாங்களும் பிறரும் செய்த பாவங்களுக்காகவும் திருமுழுக்கு வாக்குறுதிகளை மீறிய உமது சட்டத்தின் இனிய நுகத்தை உதறிவிட்டவர்களின் பாவங்களுக்காகவும் உளமாற பரிகார முயற்சி செய்ய தயாராக இருக்கிறோம் என உறுதி கூறுகிறோம். உமக்கு விரோதமாய் செய்யப்பட்ட அறிவறுப்புக்குரிய நிந்தை ஒவ்வொன்றுக்கும் பரிகாரம் செய்ய இப்போது தீர்மானித்திருக்கிறோம். அடக்கமற்ற உடையாலும் செயல்களாலும் கிறிஸ்தவ இயல்புக்கு எதிராக செய்த கணக்கற்ற பாவங்களுக்காகவும் மாசற்றவர்களை தவறு செய்ய தூண்டிய முறையற்ற துர்மாதிரிகளுக்காகவும் ஞாயிறு கடன் திரட்டாட்களை அடிக்கடி மீறியதற்காகவும் உமக்கும் உம் புனிதர்களுக்கும் விரோதமாக சொன்ன நிந்தைகளுக்காகவும் பரிகாரம் செய்ய தீர்மானித்திருக்கிறோம். உலகத்தில் உம் பிரதிநிதியாகிய பாப்பரசருக்கும் ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் செய்யப்படுகிற அவமானங்களுக்காகவும் உமது அன்பின் தேவ நற்கணியை மனம் பொருந்திய அலட்சியத்தாலும் நிந்தைகளாலும் பங்கப்படுத்தியதற்காகவும் இறுதியாக நீர் நிறுவிய திருச்சபையின் உரிமைகளையும் போதக அதிகாரங்களையும் எதிர்த்து நிற்கும் மக்களின் முறையற்ற செயல்களுக்காகவும் பரிகாரம் செய்ய விரும்புகின்றோம். ஆண்டவராகிய இயேசுவே, இத்தகைய நிந்தைகளுக்கெல்லாம் எங்கள் இரத்தத்தால் ஈடு செய்ய முடிந்தால் நலமாயிருக்கும். உமது இறைமாட்சிக்கு நேர்ந்த இழிவுகளுக்கெல்லாம் பரிகாரமாக என்றும் வாழும் தந்தைக்கு நீர் சிலுவையில் ஒப்பு கொடுத்து நாள்தோறும் எங்கள் பீடங்களில் புதுப்பித்து கொண்டிருக்கும் பலியை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம் கன்னித்தாயும் எல்லா புனிதர்களும் உலகில் உள்ள எல்லா பக்தர்களும் செய்யும் பரிகார செயல்களோடு ஒன்றித்து அப்பலியை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது அளவற்ற அன்பை அலட்சியம் செய்தமைக்காகவும் கடந்த காலத்தில் நாங்களும் பிறரும் செய்த பாவங்களுக்காகவும் உமது அருள் துணையோடு எங்களால் இயன்றவரை பரிகாரம் செய்வதாக முழு மனதோடு உறுதி கூறுகின்றோம். இனி நாங்கள் விசுவாசத்தில் தளராமல் தூயவர்களாய் வாழ்ந்து நற்செய்தி கட்டளைகளையும் குறிப்பாக பிறரன்பு கட்டளைகளையும் பின்பற்றி வருவோம். பிறர் உமக்கு துரோகம் புரியாதபடி எங்களால் இயன்றவரை தடுக்கவும் பலர் உம்மை பின்பற்றும்படி எங்களால் இயன்றவரை முயலவும் வாக்களிக்கிறோம். அன்பு மிகுந்த இயேசுவே, பரிகாரத்துக்கு எங்கள் மாதிரிகையாய் இருக்கிற புனித கன்னிமரியாவின் வழியாய் நாங்கள் செய்யும் பரிகார முயற்சியாக முழு மன நிறைவோடு அளிக்கும் இக்காணிக்கையை ஏற்றலும் தந்தையோடும் பரிசுத்த ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து நீர் ஆட்சி செய்யும் விண்ணக வீட்டிற்கு நாங்கள் அனைவரும் ஒரு நாள் வந்து சேரும்படி எங்களுக்கு என்றும் நிலைக்கும் வரத்தை தந்து எங்கள் கடமையிலும் உமக்கு செலுத்த வேண்டிய ஊழியத்திலும் இறக்கும் வரை நாங்கள் தவறாமல் இருக்குமாறு செய்தருளும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருள் அடையாளம் எங்களை புனித அன்பத்தையால் பற்றி எறிய செய்வதாக.
இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் இன்றும் ஈர்க்கப்பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. விண்ணகமே நம் தாய் நாடு என்பதை உணர்ந்து அதனை நாம் உரிமை சொத்தாக்கிக் கொள்ள முன்மதியோடு செயல்பட சென்று வாருங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. டொன்போஸ்கோவை நோக்கி ஜெபம். ஆன்ம மீட்புக்காக அயராது உழைத்து வந்த இளைஞரின் தந்தையும் ஆசிரியருமான பண்டை ஜான் போஸ்கோவே, எங்களுடையவும் பிறருடையவும் ஆன்ம நன்மைகளை தேடுவதில் நீர் எங்களுக்கு வழிகாட்டியாயிரும். உம் புனித பாதையில் நாங்களும் வழி நடந்து புனிதமடைய துணையாயிரும். உலக மாயைகளில் சிக்கி தவிக்காமல் விண்ணகத்தை நோக்கிய பயணத்தில் நிலையாயிருக்க உதவி செய்யும். நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவையும் கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித கன்னி மரியாவையும் திருத்தந்தையையும் அன்பு செய்ய எங்களுக்கு கற்பியும். இறுதியில் நாங்கள் உம்மோடு விண்ணுலகில் ஒன்று சேர்ந்திருக்க எங்களுக்கு நல்ல இறப்பினை இறைவனிடமிருந்து பெற்று தந்திரலோம். ஆமென். கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித கன்னி மரியாயை எங்களுக்காக வேண்டிக் கொள்ள, நமது பங்கின் பாதுகாவலர் புனித டான் போஸ்கோவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ள, தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென்.